உங்கள் சாணக்கியாவின் அடுத்த அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு ஜூலை 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி மியூசிக் அகாடமி மினி ஹால் சென்னை. எங்கே செல்லும் இந்த பாதை? தமிழறிவி மணியன் முழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கங்கள். நம்மளுடைய அண்டைய யூனியன் டெரிட்டரியான தமிழ்நாடுடன் தொப்புள் கொடி பந்தம் பெற்ற காரைக்கால்ல வந்து 144 செக்ஷன் சிஆர்பிசி பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி அப்படின்னாலே நம்ம மனசுல ஒரு பதட்டம் ஏற்படும். ஆனால் எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியும் அரசாங்கமும் சமுதாயமும் மருத்துவர்களும் ஒன்றிணைந்து நம்ம அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தோமே ஆனால் ரொம்ப சீக்கிரமா விலகிடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு தான் கோவிட் பெருந்தொற்று. இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் பண்ணிச்சு. அது என்னன்னா, கோவிட் பெருந்தொற்றை ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மற்றும் அலோபதி மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வென்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு லேட்டஸ்டா நீதி ஆயோக் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். சோ இந்த மாதிரி நம்ம இந்த காலரா பெருந்தொற்றுக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா செயல்பட போறோம் அப்படிங்கறத பாப்போம். முதல்ல நம்மளுடைய யூனியன் டெரிட்டரி பாஸ் பண்ண ரூல், எல்லாரும் அவர்களுடைய கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விப்ரியோ காலரை அப்படிங்கிற பாக்டீரியா ஃபீகோ ஓரல் ரூட் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம கை சரியா கழுவாட்டி நம்மளுடைய கையில இருந்து செல்ஃப் கண்டாமினேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கறதுனால நல்ல சோப்பு போட்டு கழுவ சொல்றாங்க. சோ இது நம்ம சமுதாயமாக செய்ய வேண்டிய முதல் கடமையாகும். இரண்டாவது, சாப்பிடுவதற்கு முன் அந்த பழங்களையோ காய்களையோ நல்ல தோல் சீவிட்டு சாப்பிட சொல்றாங்க, இல்ல நல்ல கழுவிட்டு சாப்பிட சொல்றாங்க. அதே மாதிரி நல்ல குக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சீ ஃபுட் சாப்பிடுவதானாலும் குறைவாக நல்ல குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தொற்று ஏற்படாமல் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும். வெந்நீரா குடிங்க, 20 நிமிஷம் கொதிக்க வச்ச தண்ணீரா குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல ஆர்ஓ ட்ரீட் பண்ண வாட்டர் இல்லாட்டி கொதிக்க வச்ச தண்ணீரையும் நீங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சமுதாயமாக நோயுற்றவர்கள் மற்றும் நோய் இல்லாமல் நம்ம தப்பிக்கிறதுக்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்ம இது செய்ய வேண்டிய கடமையாகும். அதே மாதிரி ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மற்றும் அலோபதி டாக்டர்ஸ்க்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸ். உங்க கிளினிக்கு ஒரு காலரா பெருந்தொற்று ஏற்பட்டவர்கள் வந்தார்கள்னா அதை நீங்க பக்கத்துல இருக்கிற ஹெல்த் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் என்ன பாஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, 80% காலரா நோய் தொற்று பெற்றவர்கள் ஈஸியாவே நீங்க சரி செய்ய செஞ்சுக்கலாம், ஓஆர்எஸ் மாத்திரம் கொடுத்தால் போதுமானது. ஓஆர்எஸ் என்றால் உப்பு சக்கரை கலவை. இது இப்ப அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் கிடைக்குது, எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கிடைக்கும். இந்த கரைச்சலை ஒரு நாளைக்கு அடல்ட்னா 6 லிட்டர் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம், சின்னவங்கனா 1 லிருந்து 5 லிட்டர் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுத்தாலே இந்த விப்ரியோ காலரினால இன்ஃபெக்ட் ஆனீங்க, காலரா வந்திருக்குன்னா இது செல்ஃப் லிமிட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் நம்மளோட லோக்கல் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் மற்றும் அலோபதி டாக்டர்ஸ் ஒரு முக்கியமான கருத்தினை கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதாவது இந்த ஓஆர்எஸ் லிக்விட் மாத்திரம் கொடுக்கும் பொழுது ஒரு நோயாளிக்கு 6 லிட்டர் வரைக்கும் நம்ம கொடுக்கறோம்னா அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக் ஆகிற வாய்ப்பு இருக்கு. லிவர்ல இருந்து செக்ரேட் ஆகிற அந்த லிவர் பைல் சால்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ், லிவருடைய செக்ரீஷன்ஸ், அதே மாதிரி பான்கிரியாஸ் செக்ரீட் பண்ற என்சைம்ஸ் மற்றும் செக்ரீஷன்ஸ் டைல்யூட் ஆகும் அப்படிங்கறதுனால ஜீரண கோளாறுகள் நிச்சயமாக ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு வாரம் விட்டுட்டோம்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே வீக் ஆகிறதுனால வெளியிலேருந்து ஏற்படும் இன்ஃபெக்டிவ் ஜாண்டிஸ் ஏற்படலாம், இல்லாட்டி செல்ஃபா கிரியேட் ஆகிற ஜாண்டிஸ் ஏற்படலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டாவது, ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படிங்கறத பார்த்தோம்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப மினிமம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்க, இல்லாட்டி பிற்காலத்துல இவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும்னு சொல்றாங்க. சோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அதே மாதிரி மைக்ரோபிய ஹெல்த், கட் ஹெல்த் வந்து இதனால பாதிக்கப்படலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய கொடுக்கும்போது. அப்ப இதற்கான தீர்வு என்ன என்றால், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருந்துகள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அப்படிங்கிறது, லிவர் செக்ரீஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணும், பான்கிரியாட்டிக் செக்ரீஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணும். எவ்வாறாக கொரோனாக்கு ப்ரிவென்ஷனுக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருந்துகள் கொடுத்தோம், கியூரேஷனுக்கு நம்ம கொடுத்தோம், போஸ்ட் கோவிட் ரெக்கவரிக்கும் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அழகான அறிக்கையை கொடுத்தார்கள். அதே மாதிரி இந்த சமயத்திலும் நம்ம இந்த காலரா பெருந்தொற்றிற்கு
ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மெடிசன்ஸ், பிரிவென்ஷனுக்காக, கியூரேஷனுக்காக மற்றும் போஸ்ட் கோலரா ரெக்கவரிக்காக நிச்சயமா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீக்கிரமா ஒரு அறிக்கையை விடுவிப்பார்கள் அப்படின்னு நம்மளுடைய ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அலோபதி டாக்டர்ஸ், லோக்கல் ஹெல்த் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட், சமுதாயம் மற்றும் மீடியா எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நம்ம பணி செய்தோமே ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியமாக சமுதாயம் அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஒன்றுபட்டால் உண்டு ஆரோக்கியமான வாழ்வு.